நம்ம இந்த வீடியோவில் மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. பொடி பொடியாக நறுக்கி வச்சு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூமை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லா மஷ்ரூமையும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
மஷ்ரூம்லேருந்தே வாட்டர் வரும், அதனால கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்காக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் மஷ்ரூம்ல இருந்து தண்ணி விட்டுருக்கு. இது நல்லா ட்ரை ஆற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ செஞ்சு வச்சிருந்தா மசாலா பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க பவுடரை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் சுக்கா ரெடி. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.